அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மூன்றாம் தந்திரத்தில் அட்டமா சித்தி கலைநிலை இவற்றையெல்லாம் கடந்து சரீர சித்தி உபாயம் என்ற அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் சரீரம் என்றால் உடம்பு உடம்பு எப்படி போற்றுதல் திருமந்திரம் பல பாடல்கள் ரொம்ப அருமையான எளிய தமிழ் இருந்தாலும் அந்த அதிகாரங்கள் மட்டும் கொஞ்சம் உடம்புல இருக்குது இதுக்கு பேர் சரீர சித்தி உபாயம் உடம்பை போற்றுதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு காய சித்தின்னு இதுக்கு பேர் காயம்னா உடம்பு உடம்பை சித்தியாக்கி கொள்ளுதல் அல்லது உடம்பின் வளத்தை சொல்கிற பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு எழுநூற்று இருபத்தி நான்காவது பாட்டு உடம்பாரழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனு பாட்டு இது பெரும்பாலும் நிறைய பேர் மேடையில் சொல்லுகிற பாட்டு ரொம்ப வேடிக்கை என்னன்னு சொன்னால் இதுக்கு ஆர்வம் போகிற உடம்பார் உயிரார் என்று தினை வலுவமைதியாக இருக்கலாம் அல்லது உயர்வு பற்றி கூட போட்டிருக்கலாம் உடம்பார் உயிரார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார் இந்த காய சித்தி இன்றியமையாதது சித்தர்கள் எல்லோரும் இதில் கவனம் செலுத்தியிருக்காங்க எல்லா சித்தர்களும் முதல்ல அவங்க செஞ்ச முதல் வேலை இந்த உடம்பை பக்குவப்படுத்தி கொள்வது உடம்பை காயக்கல்பம் மாற்றுறாங்க காயக்கல்ப மூலிகைகள்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சி காயக்கல்ப மூலிகைகள் நிறைய சாப்பிட்டு உடம்பை ரொம்ப வலிமையுடையதாக ஆக்கி கொண்ட பிறகு தான் அவங்க அந்த யோகத்தின் அடிப்படையில் ஞானத்துக்கு போகிறாங்க இது சித்தர் மரபு சித்தர் மரபில் அவங்க முதல் கவனம் செலுத்து உடம்பை செம்மையாக்கி உடம்பை வலிமைப்படுத்தி கொள்வது அதை தான் அவர் பேசுவார் உடல் நலம் உள்ள நலம் உயிர் நலம் மூன்று நலமாக இருக்கணும் அவர் நேரடி குருநாத் வெறும் ஞானம் ஊட்டும் ஆகாதுப்பா அதுக்கு உடம்பு வேணுமில்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் சுவரை நீ கவனிக்க மாட்டேன்றி அதனால் உடம்பு முதல்ல பார்த்துக்கணும் அது கொஞ்சம் பயிற்சி யோகம் பண்ணணும் நல்ல மூலிகையை எடுத்துக்கொள்ளணும் உடம்பு உறுதியாக இருந்தால்தான் உள்ளத்தை வலிமையாக இருக்கணும் உள்ள வலிமை இருந்தால்தான் உயிரை என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு ரொம்ப உடல்நலம் முக்கியம் என்று அவர் அடிக்கடி சொல்வார் இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம எங்கே கோட்டை விட்டுடுறோம் இந்த உடம்பு எவ்வளோ முக்கியம் தெரியல இந்த உடம்பை நீங்கள் கவனிக்கலைன்னா அதனுடைய அதுக்குரிய தண்டனை கிடைச்சிடுது எப்படின்னா கொஞ்சம் சங்கடமான செய்தி தான் இருந்தாலும் கொஞ்சம் கவனிங்க இப்போ ஆடு மாடு கோழியெலாம் இருக்குது எண்பத்தி நான்கு இல்லை எந்த ஒன்று உயிர் போனாலும் அது பெருசாக அவங்க நினைக்கிறதில்ல ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் விபத்தில் ஒரு ஆடு செத்து போச்சு உடனே டே எடுத்து போடுப்பா அதை பல பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு மாடு ஆக்சிடெண்ட் செத்து போகுது பல பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லை வேறு ஏதோ செத்து போச்சு எப்போ எடுத்து போடுப்பா முடிஞ்சு போச்சு அதை கண்டு யாரும் பயப்படுறதில்லை ஏன் ஒரு காட்டிலே புளி செத்து போச்சு ஒருத்தன் சுட்டுட்டான் உடனே எல்லாம் வந்து வெடி குழந்தைலாம் ஆ புளியா புரியா ஆ சிங்கம் சிங்கம் நமக்கு ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டான்னா பயப்படுறான் எல்லாம் வீட்டிலேயே வைக்க மாட்டேறான் வீட்டு சுட்டி வெளியே வச்சிடறான் வைக்கோ பேய்ங்க பூதங்கன்றான் ஏங்க நீங்கள் ஆறறிவு பெற்ற மனிதர் நீங்கள் உயர்ந்தவர் உங்களோட ஐந்தறிவு பெற்ற விலங்குகள்லாம் செத்து போச்சுன்னா அதில் எதுவும் பயப்படுறதில்ல அது பேய்னு சொல்லலை பூதம்னு சொல்லலை மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய தீட்டுன்றீங்க தூரம் வச்சுடுறீங்க இதுவாது கோயில் எதிர்க்க எந்த மிருகம் செத்தாலும் கவலை தூக்கி போட்டுட்டான் இருக்குது ஆனால் மனிதன் ரெண்டு தெருவத்தில் செத்து கோயிலை மூடிடுறாங்க ஏன்னா தீட்டு வருது அப்படின்னா என்னென்னா ஆரம்ப பெற்ற மனிதன் இந்த எண்பத்தி நான்கு நூறாம் யோனியில் உங்கள் உடம்பு எதுன்னு தெரிஞ்சுக்கல உடம்புக்குள்ளே உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்கல ஒரு தலைமுறை காலம் உன்னோட உயிராக இருந்து உன்னை ஆட வைத்து பாட வைத்து பேச வைத்து உன்னை இவ்வளோ செயலை செஞ்சுத அதை நீ பார்க்கல உன்னுடைய கடமையாக அந்த இறைவனை தானே உனக்குள்ள தெய்வத்தை தெரிஞ்சுக்கல இறைவனை தெரிஞ்சுக்கல தெரிஞ்சிக்காமலேயே புறத்துலையே உன் கவனத்தெல்லாம் போக விட்டு புறத்திலேயே வாழ்ந்து போனதுக்கு தண்டனை தான் நீ இறந்தவுடன் உன்னுடைய உடம்புக்கு இந்த பாடுபடுது இவ்வளோ தீட்டு வருது இவ்வளோ சங்கடம் வருது நான் இன்னும் இங்கே நேரில் சொல்ல முடியாது வேறு எந்த மிருகத்தை இந்த சங்கடம் இருக்கா இவன் ஆயிரம் சடங்கு வைக்கிறான் மூணு தடவை டைரக்ஷன் திருப்பறான் எல்லா வேலையும் சேரான் ஏன் தீட்டு எட்டாறு நாள் பதினாறு நாள் வரைக்கும் வேறு யாருக்காவது உண்டாகி இருக்குது ஏன் இவனுக்கு இந்த விதி விதிக்கப்பட்டிருக்கு இவன் மனிதனாக பிறந்தான் அமானிதமாக ஆராத அறிவை கொண்டு வந்தான் இறைவனை கவனிக்கணும் வாழ்நாள் புறா தன் அறிவு எது தன் பாதம் எது என்று தெரிஞ்சுக்கணும் எதையும் தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்ததுக்கு தண்டனை தான் இவ்வளோ அப்போ இப்போ பாருங்கள் உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் முக்கியம் இந்த பிறப்புக்குள்ளே அது தெரிஞ்சுக்கணும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவன் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அதனால் என்ன பண்ணணுமா சித்திரைகள் மறுபடி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உயிர் வளர்த்து தெரிந்து கொண்டால் நீங்கள் பிற இப்போ எந்த ஞானியாக பிறந்தாருன்னு எப்படி எல்லோரும் போய் வணங்குகிறோம் ஞானி இப்போ நிறைய மகான் மறைஞ்சிட்டார்னா அவர் எதாவது சொல்கிறோமா சடங்கெல்லாம் உண்டா எல்லாரும் வணங்குறோம் தொட்டு வணங்குறோம் சமாதி வைக்கிறோம் அந்த சமாதி கோயிலுக்கு பல வருஷமாக நம்ம பூஜை பண்ணுறோம் தினந்தோறும் அந்த அவர் இறந்த இடத்துக்கு அந்த உடல் இருக்கிற இடத்துக்கு இவ்வளோ ஏன் அவர் தன்னை அறிந்தார் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னைவினையின் முடிச்ச அழுப்பார் பின்னை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்து சிவனாலே அப்போ தான் இந்த பாட்டுக்கு என்ன முக்கியம்னா உங்கள் யாரும் தெரிஞ்சீங்க உங்கள் உடம்பு தெரிஞ்சுங்க உடம்புல இருக்கிற உயிரை தெரிஞ்சீங்க அப்போ நீங்கள் எல்லா சிறப்பையும் பெறலாம் இல்லை என்றால் இந்த சிக்கல் தான் வரும் இதை வந்து ரொம்ப சரி சிவாக்கியர் சொல்கிறார் கொஞ்சம் கிண்டல் பண்ணுறார் சிவாக்கியர் என்ன சொல்கிறார் சிவாக்கியர் ஒரு பெண் அழகான பெண் சார் சிவாக்கியர் பாட்டு ஏங்க அறுத்து இல்லை எல்லாரும் பார்க்குறான் ரோட்டில் கெண்டல் பண்ணுறான் இவனும் பார்க்குறான் ஏன்னா இவனுக்கு யாரும் இல்லை அழகான பொண்ணு இது இருந்தாலும் நாலு பேர் சேர்ந்து இவனும் கெண்டல் பண்ணிட்டு போயிடுறான் அப்புறம் அந்த பொண்ணு இவனுக்கு மனைவி ஆயிடுறாங்க மனைவியான உடனே இவன் யாராக பார்த்தேன் ஏய் நான் பார்க்குறேன் என் மனைவி என்ன கிட்ட வராது தூரமாக என்ன கிட்ட வந்து நிற்கிறேன் யார் நேற்று வரைக்கும் அது வேறொரு பெண்ணாக கவலைப்படாமல் இருந்தவன் இப்போ மனைவியான உடனே சார் சிவவாய்க்கு சொல்கிற பாட்டு பாட்டு சொல்ல போகிறேன் அவனுக்கு அவ்வளோ கோபம் கிட்ட வராது தூரமானது ஆ மனைவி ஆ மரியாதை கொடு அது கொடு எல்லாம் பண்ணுறான் மூணாவது வரி இப்படி மரியாதை கொடுத்தா அவனே நாளைக்கு உயிர் போன உடனே இவனே அந்த இப்படி பாதுகாப்பாக வச்சு மனைவி உடம்பை கொண்டு போய் தோட்டிக்கிட்டே கொடுத்து கொடுத்துட்டு உடையாந்துடுறான் ஏன்னா அதுக்கு மேலே அது பேய் போதும் குடிச்சிட்டு தோட்டி அவன் என்ன பண்ணுறான் அடிக்கிறானா உதைக்கிறானா போட்டு எரிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் அவருக்கு கேட்குறாரு சிவாஜி ஏதாவது நீ ஒரு ஸ்டேஜில் நெல்லுப்பா இப்படி இருக்கிறியே பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு சிவாக்கிற பாட்டு வடிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினார் திருமணத்துக்கு முன்னே விடுவனோ அவனை முன்னம் வெட்டுவனோ என்பானே அதாவது திருமணத்துக்கு முன்னே ஒருமா இருக்கான் திருமணானவுடனே எவனா பார்த்தான் யார் ஏன் பண்ணேன் பார்க்குறது விடுவனோ அவனை முன்னம் வெட்ட வேணும் என்பானே நடுவன் வந்து அழைத்து நடுவன்னா இறைவன் அதான் எமன் பெருமான் இந்த யமன் இருக்கானே அவனுக்கு ஓரவஞ்செல்லாம் கிடையாது விருப்ப கிடையாது அவன் தான் நடுவில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன கடமையாக செஞ்சிடும் அந்த நடுவனாகிற யமன் வந்து அழைத்து உயிரை அழைச்சிட்டு போயிட்டான் என்ன பண்ணுறான் நாரும் இந்த உடல் இது வரைக்கும் எவ்வளோ பாதுகாத்து பாதுகாத்து வச்சுருந்தான அந்த உடம்பை சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பானே இவனே கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துடுறான் அதுக்குன்னு யாராவது பார்த்தாலும் கோபணும் மனைவி பார்க்குறியா ம் அப்படின்றவன் இவனே அந்த உயிர் போன புணர்ப்பாடு நாரும் இந்த உடலை தோட்டிக்கிட்டு போய் சுடுகாட்டில் தூக்கி போட்டு இவனே வந்துடுறான் அப்போ நம்ம நிலைமை என்ன அப்போது நம்ம உடம்பை பாதுகாத்து மட்டும் இல்லை நம்மை சேர்ந்தவுடைய உடம்பையும் பாதுகாக்க வேண்டும் அதுக்குரிய அறிவை பெற வேண்டும் என்கிறார் அதெல்லாம் தான் ரொம்ப வேடிக்கையாக சொன்னார் இந்த உடம்பை சரியாக கவனிச்சிங்க இல்லைன்னா உயிர் போயிட்டால் ஒன்றுமே இல்லை இதுக்கு முன் பார்த்தோம் தொடக்கத்தில் இளமை நிலையாமல் யாக்கை நிலையாமல் உயிர் நிலையாமல் ஒரு அஞ்சு நிலையாமை பார்த்தோம் அதில் ஒரு பாட்டு அழகான பாட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரனை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரியன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின் பாட்டு திருமந்திர பாட்டு உரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு ஏன்னா எல்லோரும் மெச்சிக்கணும் ஒலிக்கு அழுதிட்டு அது வரைக்கும் இந்த பேரெல்லாம் இவன் தான் ஆசையாக வச்சு பேரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு எங்கே கொண்டாட்டினாங்க சூரியங்காட்டடை ஊருக்கு புறத்தில் சுடுகாட்டை போய் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே இந்த உடம்பு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடம்புக்கு மரியாதை இந்த உயிர் போயிட்டு அதுக்கு பிணம் என்று பெயர் அவரே சொல்கிற திருமூலு பிணம் என்று பெயரிட்டு ஒரிஜினல் பேர் போயிடுது அது இன்னும் ட்ரமேட்டைஸ் பண்ணி சொல்கிற அதையும் முன்பே நாம் பார்த்தோம் அடப் பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார் மந்தனம்னா வெத்தலை பார்க்கு சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வெத்தலை பார்த்த மகிழ்ச்சியர்கள் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் ஹார்ட் கடக்கப்படுத்தார் ஒழிந்தார் நிலையாமே ரொம்ப அழகாக சொன்னவர் திருமூலர் விரிவாக சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் தான் சொன்னார் நிலையாமேன் நெருநல் உளனொருவன் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்து உழைந்த உலகத்துக்கு என்ன பெருமை பெருமை மற்றதெல்லாம் பெருமை நேற்று இருந்தும் இன்னைக்கு இல்லை நான் வெடிக்க நேற்று இல்லை சார் ரெண்டு நிமிஷம் எங்கன்னா இப்போதான் சார் பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டே இருந்தார் அப்படியே போயிட்டார் சார் நிறைய எனக்கு உண்டு பேசிக்கிட்டே இருப்பேன் பக்கத்தில் இருந்து அதனால் என் கூட பேசுறதுக்கு யாரும் பயப்படாதீங்க பேசிக்கிட்டே இருந்தார் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போன ஆட்கள்லாம் நிறைய பேர் உண்டு அதனால் நிலையாமை என்பது சொல்ல முடியாது அடுத்த நிமிஷம் எது நடக்க சொல்ல முடியாது திருவள்ளூர் ஒரு ஒரு அதிகாரத்தில் சொன்னார் திருவள்ளூர் விரிவாக நான்கு ஐந்து ஆறு அதிகாரங்களை விரித்து சொன்னார் இந்த இடத்துல உடல் வளத்தை பற்றி சொல்கிற பொழுது சரீர சித்தி உபாயத்தில் உடம்பை பார்த்துக்காளுங்க உயிரை பார்த்து கொள்ளுங்கள் அதனால் அப்படின்னா ஆறு விகிரி போட்டு சொல்கிறாள் தினை அமைதியாக கூட வச்சுக்கலாம் அதை ஏன் உடம்பார் உயிரார் அழியும் கிடம்பிட மெய்ஞானம் சேர முடியாது உடம்பை பார்த்துங்க உயிரை வளர்த்து கொள்ளுங்க அப்போ தான் ஞானத்தை பெற்று இறைவனை அடிய அறிய முடியும் இறையருளை பெறுவோம் உடம்பை போற்றுவோம் வணக்கம்